பணங்கிறது வாழ்க்கையில் மிக முக்கியமான தேவையில்லை ஒரு சாதாரண வேலையில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்தை வாங்குறதுக்குள்ள நம்ம படாது பாடுபட வேண்டியதாக இருக்குது பட் ஆன்லைனில் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்கிது அதை பற்றி இந்த வீடியோ பற்றி பார்ப்போமா அனைவருக்கும் இனிய வணக்கங்களோட நாங்கள் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது உங்களுக்கு நான் அஞ்சு வழியில் ஆன்லைன் சம்பாதிக்க சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லான்சிங் இந்த ஃப்ரீ லான்சிங்கிறது என்னென்னா நம்ம வந்து மற்றவங்ககிட்ட போய் வேலை செய்யாமல் நாம் நமக்கு நாமே வேலை செஞ்சுக்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அதில் போயிட்டு நாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது இப்போ உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரியும் எனக்கு வந்து சாஃப்ட்வேர் டிசைன் பண்ண தெரியும் எனக்கு வெப்சைட் டிசைன் க்ரியேட் பண்ண தெரியும் ஏன் எனக்கு சிம்பிளாக காப்பி பண்ண தெரியும் அதுக்கப்புறம் எனக்கு காப்பி பேஸ்ட் பண்ண தெரியும் டேட்டா என்ட்ரி பண்ண தெரியும்னு சொல்லி நிறைய ட்ரஸ்டபுளான வெப்சைட்ஸ்லாம் இருக்குது இதில் மட்டுமே பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க வருஷத்துக்கு முப்பது மில்லியன் டாலர்ஸ் எல்லோரும் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் அதிக பேர் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் மட்டும்தான் அதிக ஃப்ரீலான்சர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட ஒர்க்ஸு ஈஸியாக அவைலபிள் இருக்குது ஸோ நாம் போய் ஒரு அந்த லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை பிட் பண்ணி நம்ம எடுத்து அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வரும் ட்ரஸ்டபுளான வெப்சைட்ஸ் லிங்க்கை நான் இதை பின்னாடி போட்டுக்கிறேன் பாருங்கள் ரெண்டாவது ட்ரான்ஸ்க்ரப்டிங் அதாவது இது எப்படி இது என்ன ஒர்க்குனா இப்போது நம்ம ஒரு ஃபோனில் ஒருத்தங்க பேசுவாங்க அதை வந்து நம்ம வந்து ஆன்லைனில் டைப் பண்ணி கொடுக்கணும் அதாவது இப்போ ஒரு வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசென்டேஷனில் பேசுவாங்க இல்லைன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பாங்க அதை வந்து அவங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நம்மள மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எம்ளாயிஸை சூஸ் பண்ணி டெம்பரரி எம்ப்ளாயிஸ் சூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்கம் வரும் இதில் பார்த்தீங்கன்னா மெயின்னா வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ் அவங்களுக்கு தான் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரஸ்ட் புலட்ஸே ஸ்பிரேட் போட்டுக்கிறேன் ஜஸ்ட் பாருங்கள் மூணாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டீச்சிங் அதாவது உங்களுக்கு பியானோ வாசி தெரியுதா எனக்கு கரத்தை தெரியுதா உங்களுக்கு அது இல்லாமல் வேறு என்னென்ன தெரியுதோ அது எல்லாமே நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லித்தர முடியும் நாம்ளும் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு இன்கமாக ஜென்ரேட் பண்ணிட்டு நாம நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களை ஷேர் பண்ணும்போது அது நமக்கு வந்து இன்னுமே க்ரோத் ஆகும் அண்ட் தென் இது வந்து நம்ம நிறைய வெப்சைட்ஸ் நிறையவே அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிக்க இடுமி கோர்சராக அந்த மாதிரி பழைய வெப்சைட்ஸ் இருக்கு அதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது செம்ம இன்கம் ஃபார் தட் ஆல் பீப்புள் நாலாவது பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் அஸ்டண்ட் ஒரு கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அஸ்டாண்டு தேவை இப்போ வெர்ச்சுவல் அஸ்டண்டாக எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிட்டுருக்கு இப்போ சோசியல் மீடியா மேனேஜ் பண்ணுறதுக்கு சொல்லி கம்ப்ளீட்டாக ஒரு தேவைப்படுது அண்ட் தென் இமெயில் கண்டென்ட்டிங் மேக் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நிறைய நிறையவே தேவைப்படுது என்ன ஆசுவெண்ட் என்னன்னு சொல்றது உங்களுக்கு ஒரு முழு வீடியோ வேணும்னா அந்த லீவ் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக ஸோ இதை பற்றி ஒரு ட்ரெஸ்ட் போகிறேன் பாருங்க பிஃப்த் ஒன் பிஃப்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் யூடியூப்பை வந்து இப்போ யாருமே போய் ஒரு வெப்சைட்ஸில் போய் படித்து அதை தெரிஞ்சுக்கிறத விட எல்லாருமே வந்து வீடியோ மூலிமா பார்த்து அதை தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க ஸோ வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் வந்து வீடியோ மூலயமா கன்வே பண்ண ஒரு பிளாக் பண்ணுறேன்னா ப்ளாக் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சமைக்க தெரியாத சமைக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் வீடியோவை மேக் பண்ணி பார்த்தீங்கன்னா மக்களும் பார்வையாளர்களும் அதிகமாக உங்களுக்கு ஒரு ரீச் ரீச் கிடைக்கும் அண்ட் தென் உங்களுக்கும் ஒரு இன்கம் கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஆயிரம் வியூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு மூணுலேருந்து அஞ்சு டாலர் வரல கிடைக்கிறக்காக வாய்ப்பு இருக்குது இது வந்து டிபெண்ட் அப் சப்ஸ்கிரைபர் பொறுத்து உங்களுக்கு அண்ட் வீடியோ பொறுத்து உங்களுக்கு மாறலாம் ஸோ நீங்கள் வந்து யூடியூப் இஸ் அ பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் முன்னாடி சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் நமக்கு இன்கம் கிடைக்கக்கூடியதில்ல இது நீங்கள் இருக்கிற வேலையில் அப்படியே பார்ட் டைமில் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் இருந்து இன்கம் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதிலிருந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் என்றைக்குமே நினச்சிக்காதீங்க இதில் இருந்து நம்ம போய் உட்காந்தோடனே இன்கம் வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கான்ஃபிடென்ட் இழந்துடும் வேணும் ஸோ கன்டினியூவாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக யூ வில் கெட் இட் த சக்சஸ் ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன் நீங்கள் பிடிச்சிருந்தால் கம்ப்ளீட் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் இப்போ வந்து உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருக்கா ஸோ ஃப்யூச்சர் இஸ் யுவர் ஹேண்ட் ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட் நடக்குன்னா அது உங்கள் கையிலேருந்தான் நடக்கணும் தேங்க் யூ பாய் ஆல்